வல்லவன் ஆல்பம் இந்த மாதிரி வந்து வல்லவன் 2002 அப்படின்ற ஒரு ஒரு ஐடியா வந்து அப்போதான் வந்து கான்செப்ட் மில்லேனியம்ன்ற ஒரு பாட்டை வந்து கான்செப்ட் பண்ணோம். அண்ட் அதில் வந்து ஒரு பாட்டு இருக்குது வல்லவன் சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து ரீமிக்ஸ் பண்ணி பாடுறோம்னு சொல்லி அப்போ தான் அந்த பேச்சுவார்த்தைலாம் வந்து கேளிக்கையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறப்பு இன்னொரு ஒரு பெரிய ஒரு குரூப் வந்துச்சு, அது அந்த டூ மச் ஸ்டோரியில் அது ராதன் ப்ரொடக்ட் நெட்ஒர்க்லாம் உள்ள வந்து அவங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து சொல்லி. பட் இடப்பட்ட காலத்தில் லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடந்துச்சு, லாட் ஆஃப் சேஞ்சஸ் எனக்கும் இந்த தேமல வந்து நான் ஒரு அருமையான ஒரு பதவிகளை பண்ணலான் இருக்கிறேன். இது இந்த ஒரு வேலையில எனக்கும் யோகிக்கும் நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் எனக்கு வந்து புரியல அது எதுனால அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா மோ இல்லை மோ பர்சனல் ஸ்டாஃப் அவங்களோட ஃபேமிலி ஒரு சார்ந்த உள்ள விஷயங்கள் அது நம்ம ரொம்ப நெருங்கின ஒரு விஷயமா அது. ஐ டோன்ட் டாக் அபவுட் தட். அப்போ அவர் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாங் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இட்ஸ் எ பிரதர் ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடக்குதுன்னா இப்போ நீங்கள் நேரம் கிட்ட கூப்பிட்டு என்னடா அப்படி கேட்டேன் அப்படி இந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சு. எனக்கா அவரோட பக்கத்தில் இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு ஒரு துருவம்னா அவருடைய நிழலாக இருந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 5 இயர்ஸை நம்ம வந்து ஜெயகனாமெலாம் ட்ராவல் பண்ணிக்கிறோம். வி ஆர் கம்ப்ளீட்லி ஒரு குதிரைக்கு போட்ட கடுவால மாதிரி வி ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் திஸ் பீப்புள். எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இருப்போம், எல்லா இடத்துலையும் வந்து லைக் ஆஸ் அ டான்ஸர் அந்த ஒரு மறக்க முடியாது. அப்போ இருந்துக்கிட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து அந்த ரேப்பிங்கோட திங்ஸ் கொஞ்சம் அதில் வந்து அந்த இன்ஃப்ளூன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வந்து அண்ட் மிளாக்காவில் தான் வந்து லைக் மிளாக்கா தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டோரை வந்து எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ரேப் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் பயப்படுறாங்க எங்களை பார்த்து இவங்க திட்டி நான் ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அங்கே தான் அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. ஓகே அப்போ அந்த டைமில் வந்து அவர் ஒரு கீக் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது, கீக் மாதிரி போய்கிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரேப் கொடுத்து வந்து நம்ம வந்து பாட ஆரம்பிக்கிறோம். அந்த வல்லவன் பாட்டை சம் ஆஃப் த ரேப்போட திங்ஸ் வந்து நான் வந்து பாடுறேன். அப்போ வந்து அவர் பார்த்து எந்த ஒரு இன்னும் பாட ஆரம்பிச்சிட்டேங்க அப்படின்னு அப்புறம் ஆமாம் அவரே பார்த்து மறக்க முடியாது. அங்கிருந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் தென் பேக் டு எப்படி இது பண்ணோம். அப்போ நான் பீட் பாக்ஸில் அவர் நிறைய பண்ணுவோம் இப்போலாம் மறந்துட்டு அதெல்லாம் ஆக்சுவலி. பட் எங்களோட கான்சன்ட்ரேஷன் மோ அந்த டைமில் வந்து மோ டான்ஸிங் எடுத்திங்கன்னா அவங்க கூட அந்த கான்ட்ராக்டில் இருக்கோம் நாங்கள். ஸோ வி கோ ஆன் த கான்ட்ராக்ட் டூ ஆல் த ஷூஸ் எல்லாம் பதவிகள்லாம் முடிச்ச ஒருபாடு. அப்போ சின்ன வந்து ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஆஃபீஸராக வேலை செய்யறீங்கனாக்கா சரி நம்ம இவ்வளவு நாள் வந்து ஒரு கிளாக்காக இருந்துட்டோம் ஒரு சூப்பர்வைசருக்கான ஒரு வேலையை நீங்கள் செய்வீங்க அந்த வேலையை நோக்கி தான் நாங்கள் பிரயணம் பண்ணுறோம். சரி ஒரு டான்ஸர் நடனம் பண்ணிக்கலாம் எங்களை வந்து பார்த்துட்டாங்க இப்போ எங்கள் ரேப்பில் வந்து ஆர்வம் வருது எங்களோட எக்ஸ்போஜர் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணுறோம் அங்கிருந்து. அண்ட் லாட் ஆஃப் மிஸ் கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாங் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கிருந்து புகைச்சல் வந்து அளவுக்கு அதிகமாக ஏற்படுது. பட் என்னென்னாக்கா எனக்கு இது வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு தெரியவே தெரியலடா எதனால வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு ஏன் உடஞ்சு போகணுன்றது. நான் நான் வெயிட் பண்ணுறேன் நான் எப்பயாச்சும் கேட்கணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உட்காந்து இப்போ நேருக்கு சமரச தாராளமாக இதுதான் எனக்கு தெரியல. நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் புரிஞ்சு எதுக்கு புரிஞ்சு இது வரைக்கும் எனக்கு அதோட க்ளூலெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மிஸ் கம்யூனிகேஷன். இது வரைக்கும் அவர் வந்து பார்த்து நம்ம இந்த மாதிரி விஷயம் நேரில் வந்து கேட்டிருந்தாருனா அதை நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். பட் அது வந்து ஒரு மிஸ் கம்யூனிகேஷனாக போயிடுச்சு. எனக்கு சில நேரங்களில் உடல் சார்ந்தவங்க வந்து அது வந்து பொய்களாக இருந்தாலும் அது சொன்னாலும் வந்து எஸ் அ பிரதரை நீங்கள் கேட்கும்போது உடனே ஒரு வெறி ஒரு துடுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தீர விசாரிச்சிருந்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கான உள்ள பதில் கிடச்சிருக்கு. அதை வந்து அவர் விட்டுட்டார் தவற விட்டுட்டாரா இல்லை சில நேரம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்ம நிலைகள் இருக்கும்போது அதை மறக்கிறதுக்கும் இல்லை அதை வந்து பிடி பேச கூடுதலாக பேசாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி எடுத்துக்கிட்டேன் தென் கண்ணியமான மலையில் நின்றும் தென் வி மேட் இட் இஸ் அ சக்ரசோனிக் ஃபுல் ஆல்பம் எல்லா இடத்துக்கும் போணுச்சு. இப்போ அந்த பேரை தூக்கிட்டு வந்து அந்த பேர் டிசைன் பண்ணதே இல்லை டிசைன் நம்ம வந்து சொல்ல முடியாது. எனக்கு நம்ம நிறைய பேர்களை வந்து அந்த மொதல் வாரத்தை வந்து அந்த சக்கரான்ற சோழ அந்த சக்கரான்ற பேர் அது நம்ம எனக்கு அடிக்கடி வந்து அந்த சக்கர சக்கரத்தை பற்றி அளவு அந்த யோகாவை பற்றி அளவுக்கு அதிகமாக நிறைய இருக்கும்போது அந்த சக்கரோட வார்த்தை அப்போ தான் வந்து வருது. அப்போ நம்ம வந்து அதே பிளாட்டினம்ல தான் நம்ம வந்து பேரை தேடிக்கிட்டு இருக்கோம் வெட்டி வெட்டி வர நிறைய பேரை வந்து தேடி எதுவுமே வரல. சக்ரா ஹிப்னோட்டிக்ஸ் சக்ரா வேவ் சக்ரா மியூசிக் அப்படிலாம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த சோனிக்ன்ற கடைசியாக தான் டிசைட் பண்ணுறோம். அப்போ டிசைட் பண்ணிட்டு பிறகு தான் வந்து இதை ஆல்பமுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆக்சுவலே நம்ம மூணு பேர் மட்டும் வந்து ரேப் பண்ணுவோம் நம்ம மூணு பேர் மட்டும் நம்ம இருக்கலாம் அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த ஃபர்ஸ்ட். அந்த மூணு பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு என்னது பிரேக் டான்ஸர் தான் இருக்கு. ஆமாம் ஸோ அவர் அந்த எந்த இடத்துல வந்து ஒரு பொசிஷனாக ஓகே இவங்க ரெண்டு பேர் செத்தா நான் ஒரு ஆல்பம் விளையாட முடியும் அப்படி அது அந்த மிளாக்கில் இருந்து ஆரம்பிக்குது. ஓ அதை பார்த்து அதை பார்த்துட்டு பிறகு பிகாஸ் அவர் தெரியாது நம்ம ரேப் பண்ண முடியும்ட்டு அப்புறம் எப்படி நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணுவீங்க நீங்கள் பார்த்தது இல்லை நான் சடலி உங்களை வந்து கூப்பிட முடியுமா வந்து ரேப் பண்ண அப்படின்னு இல்லை அப்படி கிடையாது. அந்த பொட்டன்ஷியலை பார்த்த பிறப்ப நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு வாய்ப்புக்கு வராரு அவர் பாடம் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆல்பமில் கொண்டு வருவீங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் நடக்குது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற போது தான் இப்போ எப்படி வந்து ரஹ்மான் 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 டக்குன்னு அணில் விட்டு வந்தவரும் அந்த அந்த ஜோன்ரவை மாற்றுறா மனுஷன் ஓகே இப்படி இந்த மாதிரியும் போடலாமா இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பார்வை மக்களுடைய பார்வை அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு புது தலைமுறை நம்மளோட மேலே விழுவுது. ஃப்ரம் தே வி டுக் ஆஃப் அப்படி தான் நடந்து முடிஞ்சது. தட் இஸ் ஆல் ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி ஹேவ் எனஃப் ஆஃப் ஆன்சர். ஒரு 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 கிளியரன்ஸ் கிடைச்சிது. ஆமாம் நடந்துக்கிட்டு இருக்கு இவருக்கும் யோகி பிக்கும் அதோட அதோட
விளக்கத்தே அவர்கிட்டே கேட்கணும் ரெடியா இருக்கா அவரே வந்து சொன்னாலும் சரி நீங்க ரெடி பண்ணி பேசினா அட்லீஸ்ட் அது ஐ டோன்ட் மைண்ட் ஐ டோன்ட் மைண்ட் அப்படினு அது 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 இத்தனை வருஷம் ஆச்சு ஐ திங்க் மோர் 20 இயர்ஸ் இருக்கு மாதிரி 20 இயர்ஸ் ஆயிருக்கு புரிஞ்சு போய் நிக்கிறீங்க ஒரு நண்பர்களை நீ சேர்த்து வச்ச மாதிரி வந்து எனக்கு வந்து அப்படி கிடையாது இல்லையா எனக்கு எப்போதும் எங்க எனக்கு எதிரிகள் என்பது கிடையாது எனக்கு என்னுடைய எதிரிகள் என்பது தன்னையே உருவாக்குறாங்க இல்ல தல பேர் உருவாக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சக்குன்னு குயிக்கா சொல்லிடுறேன் அப்படின்னு இப்போ நான் ஒரு ஷோ செய்யறேன் நான் ஒரு ஷோ பண்றேன்னா ஐ வில் மேக் ஷுர் தட் இன்விடேஷன் சென்ட் டு எவ்ரிபடி அவருக்கு முத கொண்டு அவருக்கு முத கொண்டு இன்விடேஷன் வந்து அனைப்பிற்கு என்னுடைய சார்ந்தவர்கள் என்னுடைய அணியை சேர்ந்தவர்கள் வந்து அவருக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க இல்லை அந்த நாங்கள் ஓய்வாக இல்லை வேற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் போய்கிட்டு இருக்கேன் இதுதான் வந்து ஓர்கனைஸருடைய பண்புகள் இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாம் ஃபேவரிசம் வந்து போய்கிட்டு இருக்கு அது வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இல்லை மன உளைச்சலை விட அது வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கானவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் சி நீங்கள் வந்து பொதுவாக வந்து ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லுங்க அது வெஸ்டர்ன் கல்ச்சர் இங்கே வந்து நம்ம வந்து பண்ணுற பிடிதெல்லாம் நிகழ்ச்சி பண்ணுறோம் மேக் ஷுவர் தட் இன்விடேஷன் கோ டு எவ்ரிபடி இங்கே ஃபேவரிசம் நீ பண்ணனாக்கா உனக்குள்ளே இருக்கணும் உனக்குள்ளே இப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த மாதிரி உள்ள மனிதர்கள் வந்து முடியாமலே போயிடுவாங்க இப்போ நீ அந்த ஆளுமைகளை எதை நீ கொடுக்குறாயோ அதை நீ பெறுவா என்று நம்ம படிக்காத பாடங்களா ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது தவறான ஒரு விஷயம் பார்த்துடக்கூடாது போயிடக்கூடாது என்பதற்காக நிறைய விஷயம் வந்து என்னுடைய சில நண்பர்களை சேர்ந்து என் எம்சிபாம் நான் நிறைய பேசிக்குவோம் இதை பற்றி இல்லை இதெல்லாம் வந்து சரியா இல்லை ஜி இதெல்லாம் நம்ம வந்து மெயினாக நம்ம கேட்டு நம்ம வந்து பண்ணணும் நான் விட்டு சொல்லுவேன் இல்லை நமக்குன்னு ஒரு இடம் வரும் நம்மளுக்குன்னு ஒரு களம் என்பது கண்டிப்பாக வரும் எல்லாமே எதே எல்லா நேரத்திலும் மூணு விதமான விஷயங்கள் இந்த உலக வரலாற்றில் அடிக்கடி வந்து புரட்டி போடப்படும் புதுப்பிக்கப்படும் ஒன்று வந்து இந்த பீட்ரையல் அடிக்கடி நடந்தது ஒருத்தர் உள்ள இன்னொன்று வந்து அளவுக்கு அதிகமான சுயநலம் பீட்ரையல் சுயநலம் நண்பர்களுடைய மிகப்பெரிய துரோகங்கள் இந்த மூன்று தான் எப்போதுமே வந்து வரலாற்றில் அளவுக்கு அதிகமாக இருந்திருக்குது இந்த ஒரு புதிய சகாப்தம் யாரெல்லாம் அந்த மூ சொன்ன சுயநலம் வந்து இந்த கிரீடியில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி இல்லை ஆளுமையிலிருந்து நடக்கக்கூடியவர்கள் போகக்கூடியவர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இல்லாமல் போய்விடுவார்கள் இது வந்து நான் காணா போயிடுவாங்க இதை நான் வந்து பார்த்த சம்பவங்களை நான் சொல்கிறேன் முடியாமலே போயிடுவாங்க சில நேரங்களில் சரி ChakraSonic வந்து பலரோட வியூவர்ஸ் எப்படி பார்வையில் பார்க்குறாங்க என்னோட வியூவர்ஸ் பார்வையில் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் சேர்ந்துட்டாங்க ஆமாம் முந்தி வந்து விவேக்ஜி வந்து சோலோவா இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் போட்டுட்டு கருத்துக்களோ ஒரு அபிப்பிராயத்தையோ சொல்லி இப்போ ஜாக் எங்கேயும் கிடையாது ஆமாம் இல்லை அறவே இல்லை அவர் வரவே சான்ஸ் இல்லை மட்டும் தான் இருக்காரு ஆமாம் எப்போதும் ஒரு ஒரு பார் வந்து ட்ராப் பண்ணிட்டு போறீங்க ஹெட் பார் ட்ராப் பண்ணிட்டு போறீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நம்ம நானும் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் பார்ப்பேன் ஆமாம் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு அபிப்பிராயம் ஆமாம் இப்போ சடனாக வந்து ChakraSonic என்னமோ கொலாபரேஷன் வித் எம்சிவா ஃபைவ் எலமெண்ட் அப்படின்னு ஒரு பிம்பம் மாதிரி தோணுது அதனால வந்து அந்த வேகத்துல அந்த சூடுல பேசுற மாதிரி எனக்கு தோணுது இப்ப இருக்குல்ல இருக்கு நல்ல விஷயம் அருமையான ஒரு விஷயம் கேட்டீங்க ரொம்ப வந்து ஒரு ஒரு ஓப்பன்லி வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் எனக்கு வந்து யாவரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே எனக்கு வந்து முகம் தெரியாதவர்கள் எல்லாம் அனைத்துணி பேர்களும் எனக்கு நண்பர்கள் தான் அந்த முகம் தெரிந்தவர்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஃபைவ் எலமெண்ட்ல வந்து சிவா வந்து எனக்கு வந்து தெரியாமல் இருக்க பீச்சு வார்த்தை அவ்வளோ அதிகமாக கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச சிவா என்பவர் வந்து எஸ் அ டான்ஸர் முதல் முறையாக வந்து அவர் வந்து சிராஸில் வந்து ஸ்ரீமலேசியா ஹோட்டலில் வந்து அவர் தான் எனக்கு முதல் சந்திப்பு எனக்கு அந்த இடத்துல ஜி நல்லா ஆடுறீங்க சிறப்பாக ஆடுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அங்கிருந்து எனக்கு அப்போவே எனக்கு அவர் அறிமுகமாயிருச்சு அப்படின்ட்டு எனக்கு வந்து சிவா வந்து பெரிய எதிரெலாம் கிடையாது எங்களுக்கு என்னன்னா பேச்சு வார்த்தை ஜாஸ்தியாக கிடையாது எனக்கு ஒரு இவெண்ட் சார்ந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஏதோ ஒரு 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 விஷயம் இருந்து நீங்கள் நகரணும் சும்மா வந்து நம்ம அந்த டைமில் வந்து ஐ திங்க் அந்த டைமில் ஒன்று ஃபோனில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு காலகட்டம் டொக்கிங் போர்ட் பட் 90s பிளாஸ்லாம் அப்படின்ட்டு அப்போ நம்ம பெருசாக வந்து பேசுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து பார்த்து பேசிக்கோம் ஃபைவ் எலமெண்ட்டுக்கு பிறகு அவருடைய புது சகாப்தம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸ்ட் கோஸ் வெஸ்ட் கோஸ் அப்புறம் வந்து இந்த சவுதன் அந்த சைட்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க சவுதன் வந்து லூடோ கிரிஸ் இன்னொரு ரெண்டு மூணு பெரிய ரேப்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க இந்த சைடில் வெஸ்ட் கோஸ் கண்டிப்பாக தூபா ட்ரே இந்த சைடில் ஈஸ்ட் வந்து பஃபி அண்ட் பிகி இந்த மாதிரி ஸோ அவங்க அந்தந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அந்த இடத்துக்கு உள்ள எலமெண்ட் வச்சு மியூசிக்கை வச்சு நடந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து என்ன கேட்டிங்கனாக்கா இவர் வந்து மோஸ்ட் சவுதன் பிளேயர்ஸ்டிக் மாதிரி ஒரு பெரிய ஒரு டீமை ஒரு பெரிய ஒரு 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 எம்பையரை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் சார்ந்த ஒரு விஷயம் எனக்கு நகரத்துக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரோட ஒன்று இணைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அப்படி இருந்தது எனக்கு இல்லை எனக்கு நாங்கள் வந்து அந்த டைமில் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து நிறைய வந்து கலை நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் அப்போ தான் வந்து அந்த ஒரு பெரிய உருவா பெரிய வந்து ஒரு 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 பெரிய ஒரு 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 ஃபார்மேஷன் வந்து பெருசாக வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் மில்லி இண்டஸ்ட்ரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா இப்போ சித்தி நூலில் ஏதாவது நிகழ்ச்சி வந்து அவங்களோட பேக்கப் டான்ஸ் நான் அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது கேஆரியுக்கு நான் வந்து டான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது நம்ம அதில் இருந்துருக்கேன் அண்ட் அவங்க நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சதில்ல ஒரு கணம் கிடைத்திருந்தால் அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நாடி வந்த நட்பு முறைக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து இருந்திருக்கும் பட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அளவுக்கு அதிகமாக வந்து லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ